எல்லாருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கு ரொம்பவே சூப்பரான ஒரு சுவையான ரெசிபி செய்து காட்ட போகிறேன். அதுக்கு முன்னாடி ஹெல்த்தியான ரெசிபி செய்யணும் வேண்டாம் டக்குன்னு பார்த்துக்கொள்ள ட்விஸ்டி கிச்சனுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள். வாங்க இனி பார்க்கலாம். இன்றைக்கு ரொம்பவே சூப்பரான ஒரு மிளகாய் கறி செய்து காட்ட போகிறேன். அதுக்கு என்னென்ன தேவையுன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மிளகாயை எடுத்து வச்சிருக்கிறேன். இனி இதை கழுவி இந்த காம்பை கட் பண்ணி எடுத்துக்கொள்ளுவோம். இப்போ மிளகாயை கழுவி எடுத்து வச்சிருக்கிறேன். இனி ஒரு பவுல் எடுத்து முட்டை எடுத்து உடைச்சு ஊற்றி கொள்ளலாம். இப்போ ரெண்டு முட்டை எடுத்து உடைச்சு எடுத்து வச்சிருக்கிறேன். இதுக்குள்ளே கால் டீஸ்பூன் மிளகு பவுடர், கால் டீஸ்பூன் சீரக பவுடர், ஒரு மேசக்கரண்டி கடலைமா, ஒரு பிஞ்சளவு மஞ்சள் தூள், டேஸ்ட்டுக்கு ஏற்ற உப்பு போடுவோம். இதை நல்லா ஃபைனாக அடித்து கொள்ளணும். இப்போ இப்படி ஃபைனாக அடிச்சு எடுத்து வச்சுருப்போம். இனி அடுத்தது என்னென்னு பார்ப்போம். இப்போ ஒரு மிக்சி ஜார் எடுத்து இதில் மூன்று மேசக்கரண்டி தேங்காய்ப்பூ, திருவிய தேங்காய்ப்பூ சேர்த்து ஃபைனாக இறைச்செடுத்து கொள்ளுவோம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்செடுப்போம். இப்போ பாருங்கள் அப்படி ஃபைனாக அரைச்செடுத்தாச்சு, இதை வச்சு கொள்ளுவோம். இப்போ பாருங்கள் இந்த கறி செய்கிறதுக்கு வாசனைக்காக ரெண்டு ஏலக்காய், ரெண்டு கராம்பு பட்டை எடுத்து வச்சுருக்கோம். கால் டீஸ்பூன் சோம்பு, கால் டீஸ்பூன் கடுகு, ஓனியன் ஒன்று கட் பண்ணி வச்சுருக்கேன், மூன்று பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன், டொமாட்டோ நண்டு எடுத்து வச்சுருக்கிறேன், இதை கட் பண்ணி எடுத்தாச்சு, கொஞ்சமாக மல்லித்தழை. இனி இந்த மிளகாயை ஃப்ரை பண்ணி கொள்ள வேணும். இதை நடுவால் கீறி போட்டு இந்த எக்கை இதோடு சேர்த்து கொள்ளுவோம். இப்படி நடுவால் கீறி இதை பிரித்து போட்டு இந்த எக்கை அடித்து வச்சுருக்கிற எக்கை இதுக்குள்ளே எக்கலவையாக விட்டுக்கொள்வோம். இப்படி இந்த எக்கலவையாக எல்லா மிளகாயிலையும் விட்டு எடுத்துக்கொள்ளணும். இப்போ இது சரியாமல் இப்படி ஒரு டிசுவை எடுத்து இப்படி அணைச்சி வச்சுக்கொள்ளுவோம். இப்போ பாருங்கள் எல்லா மிளகாயிலையும் எக்கு இப்படி செய்து ஊற்றி இதில் வச்சுருக்கான். இனி இதை ஃப்ரை பண்ணி கொள்ளுவோம். அடுப்பில் சட்டியை வச்சு ரெண்டு மேசக்கரண்டி ஆயில் இதில் சேர்த்து கொள்ளுவோம். இதில் மிளகாயை வைக்க போகணும். பாருங்கப்ப திருப்பி போட்டுக்கொள்ளலாம். அப்படி மெல்லியா அடுப்பை லோவாக விட்டு அப்படி கிராட்டி கிராட்டி இதை பறித்து எடுத்துக்கொள்ளணும். இந்த முட்டை கலரை தண்ணியாக இருந்தால் கொஞ்சம் நீங்கள் கூட கடலைமா சேர்த்து இதுக்குள்ளே திணிச்சு கொள்ளலாம். இப்போ இது பொரிஞ்சிட்டு ஃப்ரெண்ட்ஸ். இனி இதை நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எல்லாம் பொரிஞ்சுட்டுது. இதுக்குள்ளே அந்த உருதலாக இருக்கிற முட்டையோட நாங்கள் இப்படி இதை இதாண்டு போட்டு இதை இதுக்குள்ளே வச்சு திணிச்சு கொள்ளலாம். அடுப்பில் சட்டியை வச்சு ஒரு மேசக்கரண்டி வெயில் சேர்த்து கொள்ளுவோம். வாசனைக்காக பட்டை கராம்பு இலக்கை ஓனியன் வந்து கட் பண்ணி வச்சுருப்பேன், பச்சை மிளகாய், கருவேப்பிலை போட்டிருக்கேன். பாருங்க இப்போ வெங்காயம் வதங்கிட்டது. இனி டொமாட்டோன்னு சேர்த்து கொள்ளலாம். நான் பெரிய தக்காளி எண்டு எடுத்துருக்கேன், நீங்கள் சின்ன தக்காளி இருந்தால் ரெண்டு எடுத்துக்கொள்ளலாம்.
இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு மேசக்கராண்டி இதோட ஆட் பண்ணுவோம். தக்காளி வதங்குறதுக்காண்டி கொஞ்சமாக சால்ட் சேர்த்து கொள்ளலாம். தக்காளி வதங்கிட்டு இனி இதோட நாங்கள் தூளை ஆட் பண்ணுவோம். நான் ரெண்டு மேசக்கராண்டி கறித்தூள் போட்டேன். ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணுவோம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கொள்ளுவோம். இப்போ தண்ணியை சேர்த்துட்டு மூடி வச்சு கொள்ளுவோம். ஒரு 3 மினிட்ஸ் மூடி வச்சுருப்போம். இப்போ 3 நிமிஷம் ஆகிட்டு திறந்து பார்ப்போம். சூப்பராக இது வத்தி வந்துருக்கு. இப்போ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இனி இதில் நாங்கள் இந்த ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற மிளகாயை ஒன்றொண்டாக சேர்ப்போம். எல்லா மிளகாயும் சேர்த்தாச்சு. இதை அப்படி புரட்டி கலந்து கொள்ளுவோம். இதுக்குள்ளே அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் கலவையை ஊற்றலாம். இதுக்கு டேஸ்ட் பார்த்து கொஞ்சமாக சால்ட் சேர்த்து கொள்ளலாம். சேர்த்து கொஞ்சம் தண்ணி விட்டு இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் மூடி போட்டு விடுவோம். இதை 5 மினிட்ஸ் ஆகிட்டு திறந்து பார்ப்போம். ஓ, சூப்பராக இப்போ வந்திருக்குது மிளகாய் கறி. எல்லாமே வெந்து நல்ல டேஸ்டாக மிளகாய் கறி வந்திருக்கு. கொஞ்சமாக மல்லித்தலை தூவி கொள்ளுவோம். இனி அடுப்பை ஓப்பன் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான சுவையான மிளகாய் கிரேவி தயாராகிட்டு இதை நான் சாதத்தோடு சாப்பிட போகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் என்ன ஒரு ரெசிபியில் சந்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. பை பாய்.